வெல்கம் டு ரூபி சாணி பஞ்ச். இன்னைக்கு ரூபி சாணி பஞ்சில் என்ன பார்க்க போகிறோம், பொடலங்கா புட்டு இல்லைன்னா பொடலங்கா பிரட்டல். இதுக்கு வந்து ரெண்டு பெரிய பொடலங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றோ ரெண்டோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன். பொடலங்காய் க்ளீன் பண்ணும்போது அந்த வெளியே இருக்கிற அந்த ஒயிட் கலர் மாவு மாதிரி உள்ளது நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு, வாஷ் பண்ணி விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணுங்கள், கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போடுங்க, அது நல்லா வடை மாதிரி ஒரு வாசனை வரும். அப்புறமா கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு, இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடலங்காய், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பொடலங்காவே ஒரு தண்ணி காய் தான், அதுலேருந்து தண்ணி நல்லா ஊறி வந்துடும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கும் போது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. எனக்கு இன்றைக்கி 10 நிமிஷம் தான் ஆச்சு, ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கள் சர்ச்சோட கார்டன்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த பொடலங்காய் இது. அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. நம்மளுக்கு இதுக்கு தேவையான ஒரு மசாலா மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் பொட்டுக்கடலை, கார்லிக், அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா துரு துருன்னு பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாட்டி லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாதி வேகிற ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் தண்ணி நல்லா வந்திருக்கு, அதனால் இனிமேல் மூடி போட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பாதி வெந்துருச்சு ஆல்ரெடி, பாருங்கள் தண்ணி இப்படி வெளியே வந்திருக்கு பாருங்கள். தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இதை வேக வச்சுட்டு நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம்ல பொடி, அதை வந்து அப்படியே மேலாப்பில் தூக்கி அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொடலங்காய் புட்டு இல்லைன்னா பொடலங்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிடுங்க, எது ஆறி போயிடுச்சுன்னா அந்த பொடி ஒரு மாதிரி நமத்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி செஞ்சால் போதும் இது, அவ்வளோதான். சூப்பராக சுவையாக பொடலங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.